ஏற்பட்ட உயர ஆரம்பிச்சு ஒன்றாம் தேதிக்கு பிறகு உயர்ந்த அணையினுடைய நீர்மட்டம் அஞ்சாம் தேதியே நீங்க என்ன செஞ்சாச்சு 68 அடியை தாண்டியாச்சு. வைகை 68 அடியை தாண்டியாச்சு, 70 அடி வரைக்கும் இருப்பாச்சு. அஞ்சாம் தேதியிலிருந்து 15 தேதி வரை வைகை அணையில எவ்வளவு தண்ணி? 70 அடி தண்ணி. நீ என்ன சொல்லி வச்சிருக்க? கால்வாய் வெட்டும் போது 67 அடிக்கு தண்ணி இருந்தாதான் அந்த கால்வாயில தண்ணி ஏறும். இதுவே அவசரம், இதுவே அவசரம். நீ 67 அடி வெட்டும் போது 70 அடியாக நீ 10 நாள் அணையில தண்ணி நிப்பாட்டிருந்தா, நீ நிப்பாட்டும் போது ஒரு 10 நாள் இந்த 58 கால்வாய்க்கு தண்ணியை திறந்து விடுறது உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? 58 கால்வாய் விவசாய சங்கம் போய் மதுரையில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் இருந்துட்டு பெரியார் கண்ணி தண்ணியை குடுறான்னு அந்த சிஇஓட சட்டையை பிடிச்சா அவனுக்கு தெரியும். சம்பளம் 1.75 லட்சம் ரூபாய் அந்த சிஇக்கு சம்பளம். பெரியார் கோட்ட மாசன அதிகாரி தலைமை அதிகாரி சம்பளம் எவ்வளவு? 1.75 லட்சம் ரூபாய். நாங்க சொல்றோம் வைகையில தண்ணி 70 அடி இருக்குப்பா, நீ பெரியார திறக்காத. பெரியார் நம்பி உக்கரம்பட்டி மட்டுமில்ல, திருமங்கலம் உருவக பாசனம், வேலூர் இருக்கக்கூடிய 85,000 ஏக்கர் பாசனம், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6,900 ஏக்கர் பாசனம் சொல்லிட்டு பெரியார் அனுப்பி நிறைய இருக்கு. அதனால பெரியார்ல இருந்து தண்ணியை திறக்காதுன்னு சொன்ன போது கூட அந்த 136 அடி தண்ணி இருப்பாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதனால என்ன பண்ணா சிஇ நீ அன்பு செல்வனை கூப்பிட்டு நீ பெரியார்ல இருந்து 1,000 கனஅடி தண்ணியை கீழே இறக்கு. ஏன் பெரியாரு கல்விக்கு தண்ணி கால போராட கூடாது? பெரியார் கல்விக்கு தண்ணி மேல என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. அதனால என்ன செய்ய? பெரியார்ல இருந்து 1,000 கனஅடியை கீழே இறக்கு. 12 தேதியிலிருந்து முல்லை பெரியார் அணையிலிருந்து என்ன செய்யறாங்க? 1,000 கனஅடி தேவையற்ற நிலையில் வைகை அணையிலிருந்து தண்ணி வந்துச்சு. இறக்க சொன்னது யாரு? கேட்டது யாரும் கேட்டமா? பச்சை துண்டு போட்ட யாராவது கேட்டமா? பெரியார் அணையிலிருந்து 1,000 கனஅடி தண்ணி தான் கேட்டமா? கேட்கல. ஆனாலும் அன்பு செல்வா என்ன செய்யறாரு? தண்ணியை திறந்து விடுறாரு. 1,000 கனஅடி தண்ணி பெரியார்ல இருந்து வர வைகைக்கு, வைகையில நீரடி என்ன 70 அடி கிடக்குது. பெரியார்ல இருந்து 1,000 கனஅடி, மூலவைகையிலிருந்து 2,400 கனஅடி, 8 தேதி மறந்தாதுங்க, ஒட்டக்குடியாத்துல இருந்து 1,400 கனஅடி தண்ணி வைகையில இருந்து மோதுது. பார்த்தா இருந்தாலே மினிஸ்டர் சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? அணைய திறந்தாச்சு. அணைய தண்ணி எங்க போகுது? ஒண்ணு ஆனசுமங்கல கம்மாக்கு போயிருக்கணும், இல்லன்னா ராமநாதபுரம் பெரிய கம்மாக்கு போயிருக்கணும். தண்ணி எங்க போச்சு? ஆத்துல போச்சு, ஆத்துல போச்சு. மதுரை மாவட்ட கலெக்டர், ஏரி மாவட்ட கலெக்டர், ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் என்ன சொல்றாங்க? கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருங்கள், வைகையில் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. குளிக்க தண்ணீர் நான் அவசரப்பட்டில திறக்க வேண்டிய இடத்திற்கு தண்ணீரை திறக்கக்கூடிய அந்த நீர் மேலாண்மை தெரியாததால் அதிகாரிகள் என்ன செய்யலாம்? வண்ணம் போற வரும்போது மக்கள் தண்ணியை திறந்து அந்த தண்ணியை விலை பெரியாது ஊக்கிட்டு போத்தார் அடியாக நிறுத்துவதற்கு எத்தனை வருஷம் போராட்டம்? 40 ஆண்டு சட்ட போராட்டம் நடந்திருக்கு. தெரியுமா அன்பு செல்வருக்கு? அன்பு செல்வருக்கு தெரியுமா? அறிவுள்ள அதிகாரிகளை நியமிங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதிகாரிகள் என்பவர்கள் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வைகையில 70 அடி கிடக்கும் போது மூலவைகள் இருந்து 2,500 கனஅடி வந்துகிட்டு இருக்கு, மதுராண்டிலிருந்து ஒட்டக்குடியாத்திலிருந்து 2,000 கனஅடி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் பெரியார்ல இருந்து 1,000 கனஅடி திறந்து விடுவதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த அன்பு செல்வனுக்கு மூளை இல்லை. அன்பு செல்வனுக்கு என்ன இல்லை? மூளை இல்லை. மூளை இருந்திருக்கும் என்று சொன்னால் 70 அடியாக தண்ணீர் வைகையில நிற்கும் போது என்ன செஞ்சிருப்பாரு? 67 அடி வரைக்கும் வர்ற வரைக்கும் 58 கால்வாய்க்கு திறந்து விட்டுருப்பாரு. நம்ம பேசுற ஆளுகள்லாம் சொல்லுச்சு ஜீவோ வேணும், ஜீவோ ஒண்ணு கேக்குறாங்க. மழை ஜீவோ போட்டா பெய்யுமா? ஜீவோ போட்டு மழை பெய்யுமா? பெய்யாது. ஜீவோ நாக்கு வலிக்க கூடாங்க. ஜீவோ போட ஜீவோ தேவையும் இல்ல. நீ 58 கால்வாய்க்கு நீ ஜீவோவே போட வேண்டாடா. 67 அடி நின்னா நீ என்ன செய்ய? எங்களுக்கு தண்ணீரை திறந்து விடு. அணை வறண்டு போய் கிடக்கு, இயற்கை பொய்த்து போய்விட்டது, காலநிலை மாறிவிட்டது, பருவம் தப்பிய மலைகளால் என்ன செய்கிறோம்? சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் என்ன கேட்கிறோம்? அணையில் தண்ணீர் இருக்கும் போது அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நீ தண்ணீரை திறந்து விடு என்று கேட்கிறோம். அதுக்குத்தான் தான் உனக்கு 1.75 லட்சம் ரூபாய் சம்பளம். அதுக்குதான் உனக்கு 1.75 லட்சம் ரூபாய் சம்பளம். 70 அடி தண்ணீர் கிடக்கும் போது ஒரு கூட்டம் போட்டு சொன்னாங்க எங்களுக்கு 58 கால்வாய்களை தண்ணீரை திறக்க வேண்டும். நான் கேட்ட ஈ அன்பு செல்வன் பெரியார் கிரெடிட் வைகை அணையில் இருக்கக்கூடிய 70 அடி தண்ணீர்ல கிட்டத்தட்ட 55 அடி தண்ணீர்
சரியா இருக்கிறது மறந்துடாதீங்க. வைகை தண்ணி கிடையாது. பூர்வீக வைகை பாசம் இருக்கு. 2000 திறக்கப்பட்டிருக்கிறது ஆத்துல, 2000 கனடி திறக்கப்பட்டிருக்கிறது இல்லாணிக்கு. பூர்வீக இரண்டாவது வைகை பாசம் நாங்க என்ன கேட்கிறோம், அந்த திறன் எங்க விட்டுருக்க ஆத்துல விட்டுருக்கிறேன். அது எங்க போகும், கடல்ல போய் சேரும். கால்வாய் பாசம் இருக்கு 2000 திறன்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், பூர்வீக வைகை பாசனம் மாணவர்களுக்கு தண்ணி போடுது. சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாணவர்களுக்கு தண்ணி போடுது. அறிவு வேண்டாமா, அறிவு வேண்டாமா இவர்களுக்கு? அம்பச்சட்டாங்காவைக்கு ஒன்றுமே இல்லை. 3 வருஷம் தான் தண்ணி. எத்தனை வருஷம் போராட்டம்? 60 வருஷம் போராட்டம். 60 வருஷம் போராட்டி 3 வருஷம் தண்ணி விட்டுருக்க, 4வது வருஷம் ஜீவோ போடணும்னு சொல்லி நம்ம கேட்டு. இது நம்முடைய இயலாமை. ஜீவோ போட்டதான் தண்ணி விடணும் நம்முடைய இயலாமை. அணைய தண்ணீர் தான் திறந்து விடாட்டி. உனக்கு என்ன வேலை? உனக்கு அணையில் இருக்கக்கூடிய தண்ணீரை பிரித்து கொடுப்பதுதான் உனக்கு வேலை. அதை தவிர்த்து எல்லா வேலையும் பார்க்கணும். நேரம் வட்டி எடுக்கிறது, நேரம் பெரியார் டாமுக்கு பேக்கடிக்கு போறது, அங்க இருக்கக்கூடிய 3 ரூம் கெஸ்ட் ஹவுஸ் 3 இருக்கு, சொகுசா போய் தூங்கி எழுந்திரிச்சு விடிய விடிய யானை பார்த்தோமா, மான் பார்த்தோமா, விழா பார்த்தோம்னு சொல்லி காலைல கீழே இறங்கி வந்ததா கேட்டா ஆய்வு என்று சொல்லிக்கிறோம். அணையை ஆய்வு செய்யணும். அணையில ஆய்வு செய்யறதுக்கு என்னடா இருக்கு? அணையில போய் நீ ஆய்வு செய்வதற்கு என்ன தண்ணீர் இருக்கிறது சொன்னால் அந்த தண்ணீரை திறந்து முறைப்படுத்துறதுக்கு சென்னையில் இருக்கிறவன் சொல்லணுமா? சென்னையில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அதிகாரிகள் சொல்லணும். சென்னையில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அதிகாரிகள் சொன்னாலும் நாங்கள் தண்ணீரை திறப்போம். அவருக்கு என்னடா தெரியும்? நீ சொன்னாதானே அவருக்கு தெரியும். பெரியாரில் வந்து 136 அடி நிக்கி சொல்லி நீ லெட்டர் போடணும் சென்னைக்கு, அப்பதான் அவருக்கு தெரியும். நீ என்ன செய்கிற, இங்க உட்கார்ந்துக்கிட்டு தண்ணியை திறந்து விட்டா உனக்கு என்ன பிரச்சனை? இந்த வெயில் அடிக்க ஆரம்பிச்சு 4000 கரடி பெரியாருக்கு வரத்து, 4 நாளைக்கு 4000 கரடி பெரியாருக்கு வரத்து, இன்னைக்கு பெரியாருக்கு வரத்து 1000 கரடி. இந்த 1000 கரடி நின்று போகும் என்று சொன்னால் வைகை இன்னைக்கு தண்ணீர் 64 அடி, இந்த 64 அடி இன்னைக்கு 2000 கரடி. அஜிராஜி கடந்து போறோம் சொல்றாங்க. ஒரு நீங்க வைகை பாசனத்திற்கு அஜிராஜி அந்த 2000 கரடி கடப்பேன் என்று சொன்னால் 60 அடிக்கு வந்துரு தண்ணி. மறுபடியும் என்னைக்கு மழவேய, என்னைக்கு வைகையில் நம்ம 70 அடி இருப்பாங்க, என்னைக்கு 50 அடி தண்ணி கொண்டு வர, என்னை கொண்டு சொல்லுங்கப்பா. நீ மழை பெய்யுமா பெய்யா வச்சுக்கோங்க, பெய்யணும். அதனுடைய ஆசை, அவருடைய ஆசைக்கு இயற்கை ஒத்துழைக்க வேண்டும். இயற்கை ஒத்துழைக்காது. மழை பெய்ஞ்சா ஒன்று இல்ல தெரியல. மறுபடியும் நம்ம என்னைக்கு வைகையில் 70 ஏத்துறது? நடக்குமா? 70 அடிக்கு தண்ணி நீங்க கொண்டு போக முடியுமா? அதிகாரிகளை என்ன செய்வது? பசம் அரிக்கிறதாலையோ பசம் உடைக்கிறதாலையோ எது நடக்குமோ? அதிகாரிகள் தான் உடைக்கணும். அவன் மண்டையை தான் உடைக்கணும். அறிவத்த அதிகாரிகளுடைய மண்டையை தான் நம்ம உடைக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. கேட்டா போல இருக்கிறது. நான் சொன்ன பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு நீங்க இந்த அங்கு சொல்ற பேசுகிறோமா அப்படின்னு சொன்னா எங்க போன அவர் எடுக்கிறதே இல்லை. சரி, முல்லைப்பிரான் பொறுப்பா இருக்கக்கூடிய இங்கு சாமிரிக்கு போன பண்ணா அந்த சொல்லிட்டான், எனக்கு இருக்கு சம்பந்தப்பட்ட தண்ணி திறக்கிறது. அன்பர் பாலசிங்க உங்களை தூட்டி விட்டுருக்காரு. தண்ணி திறக்கக்கூடிய பொறுப்பு இங்கே அன்பு செல்வனுக்கு இருக்கு. அன்பு செல்வனுக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா? அன்பு செல்வனுக்கு கொம்பா முளைச்சிருக்கு. உன் கொம்ப ஒடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் எங்களுக்கு? பாதிக்கப்பட்ட விவசாய நினைத்தால் உனக்கு முளைச்சிருக்கக்கூடிய கொம்பை முளைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த ஊருக்காக நீ இன்னொரு இன்னொரு வீட்டுல போய் பொண்ணு கிட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் உள்ள பத்தி கேட்டுட்டு தான் நான் சொன்ன முடியே. உனக்கு அறிவை வளர்த்து கொள். இந்த வழியா போற, இந்த வழியா வர உன்னுடைய உன்னுடைய உறவினர்கள் அவருக்கு பாசனங்கள் இருக்கு. அவருக்கு பாசனங்கள் இருக்காங்க. என்ன செய்வது நம்ம? அதனால இந்த அதிகாரிகளை குறைப்படுத்துவதற்கு நாம் வழி ஏற்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். எங்களுக்குள்ள வருத்தம் எல்லாம் காலம் நடந்த உண்டாகும். அண்ணன் ஏற்றுக்கோங்க. நடந்திருக்கும்
பிள்ளைங்க நீந்தி குளிச்சிருப்பாங்க, ஓடி விளையாண்டிருப்பாங்க, நிலத்தடி நீர்மட்டம் 50 அடி 20 அடி 30 அடிக்கு வந்து சேர்ந்திருக்கோம். அதை நாம செய்யல, இந்த மக்கள் செய்த புண்ணியம் ஏதாவது சாமி என்ன செய்து
வடகிழக்கு பருவமழையையும் ஏராளமாக கொண்டு பெய்ய வச்சது. தென்காசி மாவட்டத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையில 6,000-7,000 பேரணி பெரியாருக்கு வரத்து தண்ணியை பாதுகாப்போமா? பாதுகாக்கல. இன்னைக்கு மூலவகையிலிருந்து 800 கேரணி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட்டக்குடியாத்திலிருந்து 600 கேரணி தண்ணி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பெரியார்ல இருந்து எவ்வளவு கொண்டு வந்துட்டு இருக்கிறார்? 1,000 கேரணி. தொடர்ந்து விட்டு இருக்கிறது 2,000 கேரணி. எப்படி இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா நமக்கு திருக்கே விடுச்சு. அவங்க வெட்டத்தான் செய்யும், வேற வழியே இல்லை. இருப்பதால் இந்த உரையை என்ன செய்கிறேன், இதோடு முடிக்கிறேன். வாய்ப்பு அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம்.